ஹலோ மக்களை, யாரை பார்த்தாலும் கோவா போகலாமா இல்லை ஒர்க்கலா போகலாமான்னு சொல்லிட்டு செம்மையாக பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதோட ஒரு சூப்பரான ஸ்பாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் கோவா போகிறக்கு 850 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அதேமாதிரி ஒர்க்கலா போகிறக்கு 350 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஆனால் வெறும் 180 கிலோமீட்டரில் ஒரு தரமான ஸ்பாட்டு தான் இந்த ஃபோர்ட் கொச்சின். இந்த லொக்கேஷனில் சுற்றி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்குது. அதில் முதல் விஷயம் இந்த மெட்ரோ போட்டிங் தான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, போட்டிங்கோட சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் ரைடு தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷிப்பில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. 5 விதமான பிளேஸ் கவர் பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான பிளேஸ் தான் இந்த டால்ஃபின் சைட் சீயிங். இதில் நீங்கள் டால்ஃபினே நேரில் பார்க்க முடியும்னா உங்களால் நம்ப முடியுதா? கூடவே டிஜே எல்லாம் போட்டு அமக்கலப்படுத்திட்டாங்க. இதோட முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, ரோரோ போட் மூலிமா நாங்கள் அடுத்த ஸ்பாட் போயிருந்தோம். ரோரோ போட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பில் நம்ம காரில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரீச் ஆன இடம் தான் இந்த டச் மியூசியம். இது பார்த்தீங்கன்னா 1500களில் டச்சுக்காரங்க இங்கே ரூல் பண்ணும்போது கட்டப்பட்ட ஒரு பில்டிங். வேற லெவலில் இருந்துச்சு ஸ்பாட்டு. அடுத்த ஸ்பாட் தான் இந்த ஜூஸ் சினகாக். சினகாக்னா வேற ஒன்றும் இல்லைங்க, வழிபாட்டு ஸ்தலம்னு அர்த்தம். இந்த ஸ்பாட்டு தாங்க இருக்கிறதுல வேற லெவல். ஜூஸ் ஸ்ட்ரீட்னு சொல்லக்கூடிய ஜூஸ் டவுனில் இது லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்காகவே நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அங்கே போகலாம். உள்ளே போனோன்னே நம்ம இந்தியாவில் தான் இருக்கமா இல்லை ஃபாரினுக்கு வந்துட்டோமாங்கிறது நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பாட் மட்டும் கிடையாதுங்க, இந்த ஊரில் எங்கே பார்த்தாலுமே ஒரு ஃபாரினர் மாதிரி தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஃபாரினர்ஸாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ரெசார்ட்ஸ் இருக்குது, ஹோம் ஸ்டே இருக்குது. இந்த மாதிரி புது புது விஷயங்கள் நிறையா அங்கே பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐலாண்ட் மாதிரி தான். ஐலாண்ட் மாதிரின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த ஷிப்பில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கே போனோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே செப்பரேட்டாக தனியாக 100 ஐலாண்டும் இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன இந்த இத்தனை இடமுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் 1 day trip கவர் பண்ணோன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியாது. பட் நாங்கள் 1 day trip இது அத்தனையுமே கவர் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சியில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் கொண்ட ஒரு இடம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேப்லேயே காமிக்கிறோம் பாருங்கள், சின்ன சின்னதாக நிறைய ஐலாண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரெசார்ட்ஸு, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் அங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்கியிருக்காங்க. நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1 day trip தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து நேரத்திலே கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து சரியாக பார்த்தீங்கன்னா இது வந்து 4 hours காமிக்குது. 4.5 hours கிட்டத்தட்ட காமிக்கும். நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் நிறுத்திட்டு போகும்போது 4 hoursலேயே ரீச் ஆக முடிஞ்சிருச்சு காரில் போனங்கிட்டையும். நீங்களும் வந்து ஒரு 1 day trip பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 7 மார்னிங்கே கிளம்பிடுங்க. அப்போ தான் வந்து முக்கால்வாசி தூரத்து டிராஃபிக் வரக்கு முன்னாடியே நம்ம கிராஸ் பண்ணிட முடியும். பொதுவாக ட்ரிப் போகிறதுனாலே நமக்கெல்லாம் ஜாலி தான். அதுவும் பார்த்திங்கன்னா கேரளா சைட் ட்ரிப் போகிறதுனா வந்து ரொம்பவே எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா அது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அது காட்ஸ் ஓன் கண்ட்ரி, உலகம் அறிஞ்ச விஷயம் அது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும், கோயம்புத்தூர்லேருந்து வெறும் 20 கிலோமீட்டர்லேயே கேரளா ரீச் ஆயிடுவோம். அங்கே ரீச் ஆன உடனே பார்த்திங்கன்னா பயங்கரமான சேஞ்சஸ் தெரியும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன செடி கொடிகள், ஒரு ரம்மியமான ரோடு. அந்த ட்ராவலிங்கே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டு திருச்சூர் இந்த கொச்சி போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆடட் அட்வான்டேஜாக ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம ரீச் ஆக போகிறோம். பாலக்காட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்து கொச்சி திருச்சூர் இந்த ரூட்டை நீங்கள் பிடிச்சாலே இந்த டனலை வந்து நீங்கள் கிராஸ் பண்ண முடியும். இந்த டனல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா கேரளாவோட ஃபர்ஸ்ட் எவர் டனல் இது தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் 6-lane டனலும் இது தான். ஸோ மிக பிரம்மாண்டமான ஒரு டனல். இந்த டனலுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுறதே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சரி,
சரியாக 3.5 hours இல்லை ஒரு 4 hoursக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொச்சின் ரீச் ஆகிட்டோம். கொச்சின் ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அவங்களால ஒரு பிரிட்ஜ் பார்க்க முடியும். இந்த பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 7th longest பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. கொச்சின் சிட்டிக்குள்ளே என்ட்ரானோடனே அந்த சிட்டியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபாரின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எங்கே பார்த்தாலும் ரோடெல்லாம் க்ளீனாக இருந்துச்சு, சிட்டி க்ளீனாக இருந்துச்சு, டிராஃபிக் பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பரான சிட்டியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா கொச்சினில் இருக்கிற மெரேன் டிரைவ். இது வந்து ஒரு சூப்பரான பிளேஸுங்க. லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உள்ளே வந்தோடனே நீங்கள் முதல்ல இந்த இடத்துக்கு போயிருங்க. இங்கே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த மெரேன் டிரைவ் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருந்துச்சுங்க. செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, சான்ஸே இல்லை. இங்கே வந்து ஒரு 2-3 விதமான போட் ரைட்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நார்மலாக ட்ராவல் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற போட்டு, அது வந்து மெட்ரோ போட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான். நம்ம கூட ஆசைப்பட்டோம்னா டிக்கெட் வாங்கிட்டு இங்கேருந்து ஒரு ஸ்டாப்பிங் போய் இறங்கிட்டு திருப்பி அங்கேருந்து ரிட்டன் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வந்துட முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா டூரிஸ்ட்டுக்காக நிறைய ரைட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்க்கு ஒரு ரைடு வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற போட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. 5 விதமான பிளேசஸ்க்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் டால்ஃபின் சைட் சீங்கெலாம் காமிக்கிறாங்க. சான்சல் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ரைடுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ட்ரிப்பு, ஹாஃப் டே ட்ரிப்பு, நைட் ட்ரிப்பு, இந்த மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாமே அங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் புக் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் அந்த ரைடு அமையும். அதோட காண்டாக்ட் நம்பர்ஸை நான் இங்கே காமிக்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபோன் புக்கிங் கூட பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு. நான் சூஸ் பண்ணியிருக்க போட் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் ரைடு தான். 5 பிளேஸ் காமிக்கிறதா சொன்னாங்க இல்லையா, அதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் பார்கின் பண்ணதுக்கப்புறம் 150 ருபீஸ்க்கே கொடுத்துட்டாங்க. நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் டிஸ்கவுண்ட் கேளுங்க. அதுவும் நிறைய பேர் போகும்போது 100% வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறக்கு சான்சஸ் இருக்குது. கேரளாவுக்கு அடிக்கடி வர்றவங்களுக்கு தெரியும் கேரளாவில் என்னெல்லாம் ஃபேமஸோ அதுக்கு ஈக்குவலான ஃபேமஸ் இந்த ஸ்நாக்ஸு, இந்த பைனாப்பிள், மேங்கோலாம் வந்து அங்கே ஒரு தனி சிறப்பு, தனி டேஸ்ட்டாக இருக்கும். பைவுலகி போட் ஏறும் போதே ஃபுல் லோடு ஏற்றிட்டானுங்க. போட் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த 5 பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் 2 சரத்தான மரைன் டிரைவ் உள்ளது, ஒன்று கொச்சியிலான அடுத்தது மும்பையிலுமான. நம்ம ஈ மரைன் டிரைவிட்டு பேர் APJ அப்துல் கலாம் மார்க்கெட்டான. 4 கிலோமீட்டர் நீளமான இதினுள்ளது. 3 പാലങ്ങളുണ്ട്. ആയി കാണുന്ന ഹൗസ് ബോട്ട് ബ്രിഡ്ജ്, ഹൗസ് ബോട്ടിന്റെ ഷേപ്പിലാണ് അത് ഉണ്ടാക്കിയിരിക്കുന്നത്. അതുകൊണ്ട് ഹൗസ് ബോട്ട് ബ്രിഡ്ജ്. രണ്ടാമത്തത് മഴവിൽ പാലം, റെയിൻബോ ബ്രിഡ്ജ് കണ്ടോ, അതാണ് മഴവിൽ പാലം. അടുത്തത് ചീനവല, ചൈനീസ് ഫിഷിംഗ്. അങ്ങനെ 3 പാലങ്ങളുണ്ട് കേട്ടോ. ഇത് റിവർ ആണ് കേട്ടോ, ഈ ഒഴുകി വരുന്ന പെരിയാർ റിവർ ആണ്. സൈഡിലെ റിവർ ആതായ കൊച്ചി ലൈൻ റിവർ ആതായ റിവർ കന്നാമേ പെരിയാർ. അവർ ലോക വിജയ ഐലൻഡ് സമീപിച്ചായ നല്ല ലാംഗ്വേജ് ഇതാ തമിഴ്. ரொம்ப
அவர் நிறைய விஷயம் சொன்னார். அதை நான் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் வாட்டரில் இருக்கிற இந்த பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டச்சு வந்து இங்கே ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கட்டின பில்டிங். அதாவது பிரிட்டிஷ்காரங்க காலத்துக்கும் முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பில்டிங்ஸ். இதெல்லாம் 1500களில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அதில் வந்து இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேமிலி மட்டும் இருக்காங்களா, அவங்க வந்து இந்த டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே குடியிருக்கிறதா அவர் சொன்னார். இத்தவங்க எல்லாமே வந்து போயிட்டாங்களா அவங்க சொந்த ஊருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஸ்பாட்டு. இங்கே வந்து டால்ஃபின் நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க. கேரளாவில் டால்ஃபின் இருக்கிறத தெரியும், ஆனால் நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆனால் ஏகப்பட்ட டால்ஃபின்ஸ் பார்த்தோங்க, பட் கேமராவில் வந்து பெருசாக கவர் பண்ண முடியல. பட் ஆனால் நேரில் நாங்கள் வந்து நிறையா பார்த்தோம். அதாவது அங்கே ஒன்று செம பெருசு. ஆமாம் ஆமாங்க, நான் இதில் தெரியல, கேமராவில் தெரியல, நல்லா ஸ்லோவாக போச்சு. அங்கங்கே வருது, இது காட்டில் போய் இந்த அனிமல்ஸ் பார்த்தா கூட அப்படி இப்போ கண்டுபிடிச்சிடலாம். இது திடீர்னு இங்கே வருது அங்கே வருது. சென்னையிலலாம் அந்த டால்ஃபின் இது கொண்டு வந்தாங்க, ஃபெயிலியரு, செத்து போச்சுங்க. அந்த ஈசிஆர் ரோட்டில் கொண்டு வந்தானுங்க. ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகுது பாருங்கள். ஸோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோரோ போட்டுன்னு சொல்கிறாங்க. பார்க்கறக்கு நேவி போட் மாதிரி இருக்கும். இந்த போட்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம், ஃபோர்ட் கொச்சின். அது ஒரு ஐலாண்ட் அப்படிங்கிறகிட்டையும் நம்ம இதில் தான் ட்ராவல் பண்ணி அங்கே போகணும். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரு, பைக்கு, வேனு இதுலேயே இதில் ஏறிக்கலாம், போய் அந்த சைடு போய் இறங்கிக்கலாம். இந்த போட்டில் அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து பெரிய கும்பலாக வந்தீங்கன்னா, அதாவது ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக ஆட்டம் போடலாம். அந்தளவுக்கு டிஜே செட்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பகல் டைமுங்கிறங்காட்டியும் பெருசாக தெரியல, பட் நைட் டைமில் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, ஒரு வழியாக பார்ட் 1 வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 2 கூட சீக்கிரத்தில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை ஃப்ரம் முஸ்தஃபா வ்ளாக்ஸ்.